ப்ளூஃபில்ஸ் வந்தாச்சு. ப்ளூஃபில்ஸ்க்கு போய் என்ன பண்ண போறோம் ஸ்வீட்டி? இது என்ன கேள்வி ஹனி? ப்ளூஃபில்ஸ் போய் ஷாப்பிங்கா பண்ண போறோம்? நம்ம கேம்ஸ் தானே. அப்போ சோறு ஸ்வீட்டி? அதெல்லாம் அமிஸ்டன் டிபார்ட்மெண்ட். நம்ம இங்க விளையாடுறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சாப்பிட்ற பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சீக்கிரம் போங்க மாமா, தீபாவளினால க்ரௌடா இருக்கு, கார் பார்க்கிங் ஃபுல் ஆயிடும். சிச்சோ, அந்த பக்கம் பாருங்களே, பார்க்கிங்கே இவ்வளோ பெரிய கியூவே நிற்குது. ஷோபா, ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. மன்னன் படம் ரஜினி கவுண்டமை டிக்கெட் வாங்கினது எல்லாம் இருக்குது. டோன்ட் வெரி ப்ரோ, பி ஹாப்பி, இனி நம்ம ஃபன் டைம் தான். என்னது இது, மறுபடியும் இங்கே வந்து லாக் ஆகிட்டோம். மாமா, காரை எங்கேயாவது சைடில் சொருகிருங்க, ஆல்ரெடி டைம் ஆச்சு. என்ன நீ இவ்வளவு கூட்டமாக இருக்கு? தீபாவளி இல்லை நீ, நம்மளை மாதிரியே எல்லாரும் ஊர் சுற்ற கிளம்பிட்டாங்க போல இருக்கு. பசங்க ப்ளூஃபில்ஸ் போகலான்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு வழியை கூட்டிகிட்டு வந்தாச்சு. நீ அடுத்து எங்கே அண்ணி போகிறது? வேறங்க அண்ணி, தேர்ட் ஃப்ளோர் ஃபன் சிட்டி தான், அங்கே தானே ஃபுட் கோர்ட்டும் இருக்குது, நம்ம போய் ஃபுல் கெட்டு கெட்ட வேண்டியதான். ஆமாம், நீ சரியாக சொன்னீங்க, ஃபுட் கோர்ட்காக தான் நானும் வந்திருக்கேன், வெளியே சொல்லிடாதீங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், நீ சொன்ன உங்கள் அண்ணன் ரிட்டன் கூட்டிகிட்டு போயிடுவார்ல. ஆமாம் ஆமாம், போய் வாங்க, சைலண்டாக உள்ளே போகலாம், பயங்கர ரஷ்ஷாக இருக்குது. ஹிஸ்ட்ரி கட்டிட்டு வந்திருக்கீங்க, பர்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? பசங்க ஃபன் சிட்டி போகணும்னு சொல்கிறாங்க. அட, இது டிஜிட்டல் இந்தியாப்பா, அதான் பேடிஎம் கூகுள் பேன்னு கண்டதெல்லாம் இருக்குது, ஏதோ ஒன்று பே பண்ணிக்கலாமா? ஏ ஹனி, இந்த ட்ரெயினில் போகலாமா? அண்ணா, டிரைவர் இருக்கானுமே, அண்ணனை பேசாமல் ஓட்ட விடலாமா? ஐயோ நானா, எனக்கு லைசன்ஸ் இல்லையே. இருந்துட்டாலும் ஓட்டிட்டாலும் அண்ணா, போகிறது தேர்ட் ஃப்ளோர்னு ஆயிடுச்சு, எதுக்கு எக்ஸ்டேட்டர், லிஃப்ட்லேயே போயிடலாண்ணா. ஓகே ஓகே, லிஃப்ட்லேயே போயிடுவோம். தேர்ட் ஃப்ளோர் ரீச் ஆயிடுச்சு அண்ணி, வாங்க இறங்கலாம். வா, எவ்வளோ கூட்டம், வலி 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 வலி. ஏ ஸ்வீட்டி, அந்த பக்கம் போனால் ஃபன் சிட்டி வந்துடும், மெயினாக மாமாவை கூட்டிகிட்டு போகணும். வை மாமா, நம்ம நாலு பேர் தான் விளையாட போகிறோம். பா சீக்கிரம் வாங்க, வி ஆர் வெயிட்டிங். அண்ணி, ஒரு வழியாக தேர்ட் ஃப்ளோர் ரீச் ஆயாச்சு, பசங்கள்லாம் ஃபன் சிட்டி போய் விளையாட போகிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது? வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ, ஃபுட் கோர்ட் பாருங்கள், என்னை வா வான்னு கூப்பிடுது, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அண்ணி. வேண்டாம் அண்ணி, இப்போயே ஃபுட் கோர்ட் போனால் கையுங்களமாக பிடிச்சிருவாங்க, இதுக்கு தான் வந்தேன்னு நினச்சிக்குவாங்க, நம்ம கடைசியில் போய்க்கலாம். அதுவும் ரைட் தான் அண்ணி, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிற, வாங்க போகலாம். ஏ ஸ்வீட்டி, இங்கே பாரு என்ன போட்டிருக்காங்கன்னு. என்ன திரும்ப இடத்துலலாம் வெயிட்டிங் லிஸ்ட்டாக போட்டிருக்கு ஹனி, க்ளோஸ்டு இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டு. அப்படியா, ஒரு நிமிஷம் க்ளோஸ்டுன்னு பார்த்தோன்னே திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. ஹே, என்ன பாச்சு? வெயிட்டிங்னு சொல்லிட்டாங்க, வெயிட் பண்ணி உள்ளே போவோம். நம்மள மாதிரி ஊரே கிளம்பி வந்துருக்கும் போல் இருக்கே. ஹனி, நம்ம இந்த ஜாம்பி கேம் விளையாடலாமா? இது கார்டு ரீசார்ஜ் பண்ணியாச்சா என்னன்னு தெரியலையே. அதுக்கு தான் அண்ணன் மாமா கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தோ அண்ணா வந்துட்டுருக்காங்க. ஐ எம் பேக், ஃபுல்லி லோடட், காடை ஃபுல்லாக காலி பண்ணிடுறதுங்க, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைங்க. ஏ அம்மா வார்த்தையும் கெட்டி போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா ஃபுட் கோர்ட் போயிடுவாங்க மே விட்டு. டோன்ட் வெரி ஸ்வீட்டி, அவங்கள சைடில் உட்கார வச்சுருக்கேன், நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம். வா ஸ்வீட்டி, நம்ம ரெண்டு பேர் இந்த ஜோம்பி கேம் விளையாடலாம். ஆஹா, மீட்ரோட அமைச்சிருச்சு, கைப்புள்ள அலர்ட் ஆயிரு, நீயும் கேம் ஆடு. ஸ்வீட்டி, இந்த கேமில் ஜோம்பிஸ் வரும், நம்ம அடித்து தம்சம் பண்ணிடலாம். ஹே, இங்கே பாருப்பா, நிறைய ஜோம்பிஸ் எல்லாம் வருது. ஆமாம் ஆமாம் ஸ்வீட்டி, அங்கே பாரு, அங்கே அடி. அப்பாடா, எப்படி முடிச்சிட்டோம். ஏ, இன்னும் வருதுப்பா. ஐயோ, சைடில் நிற்குது. ஆமாம் ஆமாம், அங்கே அடி. ஹே, இந்த ஃபயர் ஆஃபர்லப்பா. ஐயோ, கிளம்பிடுச்சியா கிளம்பிடுச்சியா? அப்பாடா, மெஷின் கம்ப்ளீட், அடுத்த கேமுக்கு போகலாம். லக்கி டிக்கெட் போட போகிறேன், என்னோடய லக் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லக் இருந்தால் 1000 பார்ப்போம். நான் நல்லா ஃபோர்ஸாக சுற்றுங்க. ஏ 500, போகாத போகாத. ஏ 1000, நீயாச்சும் நில்லு. போகிற போக்க பார்த்தா 48 தான் கிடைக்கும் போட்டிருக்கே. ஹூ, நல்ல வேலை, 4 பதில் 150 டிக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. டிக்கெட்டை கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவோம், இல்லை யாரோ சுட்டுட்டு போயிட போகிறாங்க. அப்பா, கார் உட்கார் நினைச்சிட்டாங்க. என்னப்பா கார் ரிவர்ஸில் போகுது, வண்டியில் என்ன பெட்ரோல் இல்லையா?
இந்த கேமே இப்படிதான் முன்னாடி பின்னாடி போவோம். கம்முன்னு உட்காரு. ஏ ஸ்வீட்டி, என்ன இப்படி? நான் தலை சுட்டி விழுந்துட்டேன். நானும் உழுகிற மாதிரி தான்ப்பா இருக்கேன். என்னையும் பிடிங்கப்பா. எல்லாரும் கார் கேம்ல ஒன்றும் உட்காந்துச்சு. நெக்ஸ்ட் கேம் போகலாம். ஓஹோ, இதுதான் ஸ்பின் வீலா? சரி சரி, நம்மளும் ஒரு லக் ஸ்பின்னை பண்ணி பார்ப்போம். ஏ கார்டை கொடுங்கப்பா. மாம்ஸ், நீங்களாச்சும் 1000 டிக்கெட்ஸ் எடுத்து கொடுங்க. ஹே, மாமா கைய வச்சா அது நாங்க போனதில்ல. மகிழ்ச்சி. எல்லாரும் வாங்கப்பா, ஒன்னா உட்காரலாம். நீங்க ஐக்கங்கப்பா மைமாக்கு. ஏய் ஹஸ்னாவா, நம்ம ரெண்டு பேர் ஃபிஷிங் கேம் விளையாடலாம். வச்சு சொல்லி குழம்பு வச்சிடலாமா? ஏய் ஹஸ்னா பேபி, இதை வச்சு குழம்புல பண்ண முடியாது. ஓகே, விளையாடலாம். ஏய் குப்பையில அடிக்காதப்பா, அங்கெல்லாம் பாயிண்ட்ஸே வராது. ஏய் என்ன சின்ன சின்ன மீனா பிடிக்கிற, பெருசு பெருசா பிடி, அப்பதான் நமக்கு நிறைய டிக்கெட்ஸ் கிடைக்கும். அச்சோ முடிஞ்சிருச்சே. அச்சோ, நான் குப்பையை பிடிச்சிட்டேனே. ஏ, நான் பெரிய மீனே பிடிச்சிட்டேன். டோட்டலில் நான் 76 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். சூப்பர், நம்ம வாங்க அடுத்த கேம் போகலாம். நம்ம ரேஞ்சுக்கு ஒரு பைக் ஓட்டாம போனேன் எப்படி? பாண்டி, புல்லட் பாண்டி. நிஜத்தில் தான் நல்ல பைக் கிடைக்க மாட்டேங்குது. இதுலையாச்சும் நல்ல பைக்காக சூஸ் பண்ணுவோம். ரேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. கெட் ரெடி ஃபோக்ஸ். ஏ அண்ணா, வித்து கட்டுறாங்க, வித்து கட்டுறாங்க. எல்லாரும் ஜோராக கை தட்டுங்க. இவ்வளோ ஸ்பீடாக வந்து தேர்ட் தான் வந்திருக்கேன். யார் ஸ்ட்ராங்னு செக் பண்ணிய டைம் வந்துருச்சு. மூணு பேர் அடிப்போ. ஹையஸ்ட் வரவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட். இப்போ என்ன அடிக்க போகிறேன்? ஹே, நான் 20 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மீ. நான் 10 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டேன். என்னப்பா எல்லாரும் 10-20 எடுத்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் அடிக்கிறேன் பாருங்கப்பா. அடிங்கண்ணா அடிங்க. அடிக்கிற அடியில் அந்த ஸ்பாஞ்சே கிழிஞ்சு தொங்கிடணும். எனக்கு 10 பாயிண்ட் தான் கொடுக்குது. ஐயோ, நீ சொன்ன வார்த்தையில் அதை கோசிக்கிட்டு எனக்கும் 10 கொடுத்துச்சு ஹனி. கேமு கேமாக பார்ப்போம். இந்த கேமில் 20 பாயிண்ட்ஸ் எடுத்து வின் பண்ண ஸ்வீட்டி. ரெண்டு பேர் வெட்டியாக உட்காந்தது போதும். ஒரு கேம் போடுங்க. இந்த கேம் ரெஸ்கியூ டைனோசர்ஸ். ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடுங்க, நான் உட்காந்து வாட்ச் பண்ணுறேன். என்ன நீ ரெண்டு பேரும் விளையாடலாமா? சூப்பராக விளாடணும் நீ, இல்லாட்டி நம்மளை வச்சு செஞ்சிருவாங்க. ஆமாம் ஆமாம், வாங்க விளையாடலாம். ஓ, இதில் பறந்து வரதெல்லாம் சுடணுமா? ஆமாம் நீ, அதுக்காக ஹெலிகாப்டர்லாம் பறந்து வருது, அதையெல்லாம் சுட்டுறாதீங்க. அது இன்னமும் பறந்து வருது பாருங்க, ட்ராகன் தான் நினைக்கிறேன். அதை தான் சூட் பண்ணணும். அண்ணி அங்கே பாருங்க, பவர் வருது, பிடிக்க பிடிங்க. வாவ், சூப்பர் அண்ணி. ஷூட் பண்ணுங்க, ஷூட் பண்ணுங்க. ரெண்டு பேர் சேர்ந்து சுட்டு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான். ஜென் சூஸ் பண்ண கேம் சூப்பராக இருக்கு அண்ணி. ஆமாம் அண்ணி. சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட் வேலை, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குல்ல, அதை முடிப்போம். நம்ம ஜெயிச்ச டிக்கெட்ஸ்க்கு எதை வாங்கலாம்ப்பா? ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலாண்ணா. கரெக்டாக சொன்ன ஹனி. வா, கடையில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹேண்ட் சானிடைசர் இருக்குது. ஹே, அது அவங்களுக்கு போட வச்சுருக்காங்கப்பா. விளையாடாமல் ஒழுங்காக செலக்ட் பண்ணுங்கப்பா. ஏய் ஸ்வீட்டி, இங்கே பால் லிங்க் இருக்குது, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கலாமா? ஓகே ஹனி, எந்த திங்ஸ் எனக்கும் பிடிக்கல, அதனால நம்ம மூணு கேர்ள்ஸ்க்கு ஒரு ரிங்கே எடுத்துக்கலாம். நமக்கெல்லாம் ரிங்கு செட் ஆகாது, ஸோ ஒரு கார் எடுத்துக்கிறேன். இந்த திங்ஸ் வாங்கி பேலன்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம். இன்னைக்கு விளையாட விளையாண்டுக்கு கம்பெனி கொடுத்த அரிசிய பொருள் மூணு ரிங்கு ஒரு காரு.
ஹே வாங்குற பிஸியில அம்மாக்களை மறந்துட்டோம். ஆஹா கேஎஃப்சி சிக்கன் வந்துட்டோம் அண்ணி, எனக்கு வாய் உழுது. லெக் பீஸ் வாங்கி நல்லா மொச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா அண்ணி, எனக்கு சிக்கன் பாப்கார்ன் வேணும். அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வாங்கிக்கலாம் அண்ணி. ஃப்ரெஞ்ச் ஃப்ரை இல்லைன்னா எப்படி? சிக்கன் சாப்பிடும்போது ஸ்ப்ரைட் சாப்பிட்டாதான் லைட்டா இருக்கும் அண்ணி. ஓகே அண்ணி, இதெல்லாம் வாங்கிட்டு பசங்க வரப்பல எவிடன்ஸ் அழிச்சிடணும். வாங்க போய் லைன்ல நிக்கலாம், எங்க போனாலும் கூட்டமா தான் இருக்கு இன்னைக்கு. ஆஹா, இதெல்லாம் பார்த்தோன்னே என் வாய் கண்ட்ரோல் மீறி வாட்டர் ஃபால்ஸ் ஆகுதா நீ? ஆமாம் ஆமாம், எனக்கும் தான் எனக்கும் தான். வாங்க பசங்க வரக்குள்ள சீக்கிரம் லெக் பீஸு பாப்கார்ன்லாம் காலி பண்ணிடுவோம், இல்லைன்னு நமக்கு தராமல் அவங்க காலி பண்ணிடுவாங்க. ஆஹா, லெக் பீஸ் கிறிஸ்பியாக எம்மியாக இருக்கே, செம்ம டேஸ்ட்டு. சீக்கிரம் சாப்பிடுங்க நீ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருக்கு. அச்சோ திரும்பி பாருங்க நீ, கையுங்களமாக மாட்டிக்கிட்டேன் இவங்கள்ட்ட. ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்களா? ஐயோ குட்டி, தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்காக தான் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏற்கனவே பாதியே காணோம். ஏ என்னது இது, ஒன்னத்தையும் காணோம்? காலி டப்பாவா இருக்குது, காலி பாட்டிலா இருக்குது, சிக்கன் பாப்கார்னு, சிக்கன் லெக் பீஸு, கோகோ கோலா, ஸ்ப்ரைட்டு எல்லாம் எம்டியா இருக்குது. எங்க போச்செல்லாம்? அது ஒண்ணு இல்லைங்க, நான் எல்லாம் லைட்டா கொஞ்சம் சாப்பிட்டோம். லைட்டாக சாப்பிட்டீங்களா? ம், நல்லா வெயிட்டாக தான் சாப்பிட்ருக்கீங்க. போ சரி, விடுங்க விடுங்க, எங்களை விட்டுட்டு சைடில் பீஸா சாப்பிட்டது எங்களுக்கு தெரியும்.